ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அந்த ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட எல்லா நல்ல குணமும் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை. ஒரு நாள் அந்த ராஜா நாட்டு நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்தில் தன்னோட நாட்டை சுற்றி வந்துட்டு இருந்தான். அப்போ ரெண்டு பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஒரு பிச்சைக்காரன் கடவுளோட பேரை சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருந்தான். இன்னொருத்தன் அரசனோட பேரை சொல்லி பிச்சை கேட்டு இருந்தான். அரசன் தன்னோட வேலைக்காரனை அனுப்பி அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களையும் அழைச்சிட்டு வர சொல்றான். அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களும் அரச அவைக்கு வந்தா. அரசன் அந்த ரெண்டு பேர்கிட்டையும், நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறத பார்த்தேன், ஒருத்தர் கடவுள் பேரை சொல்லியும் இன்னொருத்தர் அரசனோட பேரை சொல்லியும் பிச்சை எடுத்தேங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், அரசே, இந்த உலகத்தை கடவுள் தான் காப்பாத்துறார். கடவுளோட அருள் இருந்தாதான் ஒத்த செல்வந்தனா மாற முடியும். அதனால தான் கடவுளோட பேரை சொல்லி பிச்சை கேட்கறேன்னா. ரெண்டாவது பிச்சைக்காரன், அரசே, கடவுளை பார்க்கவே முடியாது, ஆனா அரசனை பார்க்க முடியும். அரசன் நினைச்சாதான் ஒத்த செல்வந்தனா மாற முடியும். அதனாலதான் அரசன் பேரை சொல்லி பிச்சை கேட்கறேன்னா. அரசன் ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு தன்னோட அமைச்சர் கிட்ட இது பத்தி ஆலோசனை பண்ணினான். அமைச்சர் அரசன் கிட்ட, அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி, கடவுள் அருள் இருந்தாதான் ஒத்த செல்வத்தை பெற முடியும் அப்படின்னார் அமைச்சர். அரசனும் இறைவனோட அருளா அரசனோட அருளா அப்படின்னு சோதிச்சு பார்த்துடலாம்னு தீர்மானம் பண்ணினான். கொஞ்ச நாள்ல அந்த நாட்டில் இருந்த கோவில்ல திருவிழா வந்தது. அன்னைக்கு அரசன் தன்னோட குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்க போறதா தண்டோரா போடுறான். ராஜா கொடுக்க போற பரிசை வாங்கிக்கிறதுக்காக ஊர் ஜனங்க எல்லாரும் திரண்டு வந்தா. அதுல அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களும் இருந்தா. அரசன் எல்லாருக்கும் ஒரு புது துணியும் கூடவே ஒரு பரங்கிக்காயும் பரிசா கொடுத்தான். அரசன் பேர்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு மட்டும் பரங்கிக்காய்க்குள்ள தங்க வைர நகைகளை வச்சு கொடுத்தான். கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லாரையும் போலவே துணியும் பரங்கிக்காயும் மட்டும் கொடுத்தான். சில நாட்கள் கழிச்சு அரசன் வழக்கப்படி நகர்வலம் போறான். அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவன் சாலையோரமா உட்காந்துட்டு பிச்சை எடுக்கிறத பாக்கிறான். நாம தான் பரங்கிக்காய்க்குள்ள தங்க வைர நகைகள்லாம் போட்டு வச்சு கொடுத்தோமே, அப்படியும் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு புரியாம குழம்பினான். உடனே அந்த அரசன் பிச்சைக்காரங்கிட்ட போய், நான் உனக்கு ஒரு பரங்கிக்காய் கொடுத்தேனே, அதுக்கப்புறமும் நீ ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேக்குறான். அந்த பிச்சைக்காரன், அரசே, நீங்க அன்னைக்கு கொடுத்த பரங்கிக்காய நான் 5 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வச்சு எத்தனை நாள் தான் நான் சாப்பிட முடியும், அதனாலதான் திரும்பி பிச்சை எடுக்க வந்துட்டேன். அதை கேட்ட அரசனுக்கு கோபம் வந்தது. முட்டாளே, நான் உனக்கு பரிசு கொடுத்த பரங்கிக்காய்க்குள்ள தங்க வைர நகைகள்லாம் வச்சிருந்தேன், அதை வெட்டி பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். கொஞ்ச தூரத்துல கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவனை பாக்கிறான். அவன் பெரிய பணக்காரனா இருந்தான். ராஜா அவன் கிட்ட போய், ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டேங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன், அரசே, நான் எங்க அப்பா இறந்த தினத்துல சிலருக்கு கடவுள் பேரை சொல்லி அன்னதானம் பண்ணுவேன், அதுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைக்கிறதுக்காக வெட்டினப்போ அதுல தங்க வைர நகைகள் இருந்தது. கடவுள் அருளால இன்னைக்கு நான் பணக்காரனா ஆயிட்டேன்னு சொன்னான். கடவுளோட அருள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எந்த வளமும் பெற முடியாதுங்கிறத ராஜா அன்னைக்கு புரிஞ்சுட்டான். இந்த கதையில வர ராஜா மாதிரி ஒரு சிலர் தான் ஏதோ தன்னோட அறிவால வாழ்க்கையில எதையோ சாதிச்சுட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையில அந்த அறிவை கொடுத்ததே கடவுள் தாங்கிறத உணர்றதில்ல. அறிவு மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் கடவுள் கொடுக்கிற பிச்சை. என்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய மகாசக்தி கடவுள் மட்டும்தான்னு நாம உணர்றோமோ அன்னைக்கு கடவுள் அள்ளி கொடுப்பார். கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கடவுளை நம்புவோம், எல்லா நலன்களையும் அடைவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.